நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே ராட்சத குடிநீர் குழாயில் அழுத்தம் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடி வீணானது. சமய சங்கிலி காவிரி ஆற்றில் இருந்து திருச்செங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு ராட்சத குடிநீர் குழாய் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராஜவீதி பகுதியில் நிலத்தின் அடியில் செல்லும் குழாயில் நீரின் அழுத்தம் காரணமாக உடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் மிகப்பெரிய பள்ளம் உண்டாகி குடிநீர் வீணாக சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. அருகில் உள்ள விசைத்தறி கூடங்களிலும் குடிநீர் புகுந்ததால் விசைத்தறி நூல்கள் நீரில் நனைந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த நகராட்சி ஊழியர்கள் JCB வாகனம் மூலமாக உடைப்பை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மதுரை தெப்பக்குளம் சாலையில் சரக்கு வாகனம் மோதி மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தெப்பக்குளம் விரகனூர் சாலையில் வேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதியதால் சாலையோரம் இருந்த மின்கம்பம் சேதமடைந்து கீழே சாய்ந்ததில் மின் ஒயர்கள் சாலையின் குறுக்கே அபாயகரமான வகையில் கிடந்தன. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வாகனங்கள் ஏதும் செல்லாதபடி சாலையின் இருபுறமும் தடுப்புகளை வைத்து அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுத்தனர். தகவலறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து போக்குவரத்தை சரி செய்தனர். இதுகுறித்த CCTV காட்சிகள் அடிப்படையாக கொண்டு விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை போலீசார் தேடி வருகின்றனர்.